வேஷ்டியை கட்டி மடிச்சு வந்து அண்ணாத்தே நடந்து வந்த ஸ்டைல், அண்ணாத்தே வந்த ஸ்டைல், அண்ணாத்தே மாஸ் ஸ்டைல், மாஸ் தூச அண்ணாத்தே. பாத்தோம் ப்ரோ, மாசா இருக்கு. தலைவர் படத்துக்காக செம்ம வெயிட்டிங்காக இருக்கேன். நீங்களே எதிர்பார்ப்பீங்க என்னோட தலைவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு. அது அந்த மாரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு, எல்லாரும் எதிர்பார்க்குறோம். முக்கியமானு சொல்லிட்டேன், தேட்டர் ஓனர்லாம் பத்திரம் பத்திரம் பத்திரம், ஸ்க்ரீனை கிழிச்சிருவானுங்க, தேட்டர் சேர்லாம் உடச்சிருவானுங்க, ஏசிலாம் போட்டுறவங்க ஊத்துருவானுங்க. அவ்வளோ ஒரு மாசா இருக்கு. பார்த்தேன் ப்ரோ, அவ்வளோலாம் அண்ணா தங்கச்சி, அதுதான் அது ஒரு ஃபீல் ஆகுது. அண்ணா தங்கச்சினாவே எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் ஆகுது. அது ரஜினி சார் ஃபேனெல்லாம் இல்லை, கீர்த்தி சுரேஷ் ஃபேனும் இல்லை. நான் அவன் செட்டும் ஆகலை அவங்க ரெண்டு பேருக்கும். ஆனால் ஒரு அண்ணா தங்கச்சி அப்படின்றதுனால அந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் ஆகுது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆ, பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனெல்லாம் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியண்டலாக. ஏன்னா அதில் ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணுறதுனா லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ஒர்க் பண்ணுறாங்க. படம் நல்லா ஒரு ஃபேமிலி ஓடலாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு வில்லேஜ் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், தங்கச்சி சென்டிமெண்ட்டு, முற பொண்ணு, பிராடி தடி கொத்து, அண்ட் அதுக்கப்புறம் காமெடி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் ரெண்டு மூணு வாட்ச்மேன்லாம் வைக்காதீங்க, வச்சா 10-15 வாட்ச்மேன் வைங்க, பத்திரமா இருக்கும் தேட்ரு. அப்படி ஒரு பாட்டுக்கெலாம் என்ட்ரிலாம் அப்படி களை கட்டும். ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காது, நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. இப்போயே பிடிச்சிட்டு இருக்கேன் பசங்களை, டிக்கெட் எடுத்து வாங்கிடா, டிக்கெட் எடுத்து வாங்கிடா, டிக்கெட் எடுத்து வாங்கிடா, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க என்னை போட்டு. ரஜினி படத்துக்கு, ஐ மீன் அவர் படத்துக்குலாம் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து தளபதி ஃபேன். ஸோ அதனால நான் வந்து ரஜினி படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. வந்தா படம் நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் யாராவது ரிவ்யூ சொன்னாங்கன்னா நான் போய் பார்ப்பேன், அவ்வளோதான். அண்ணாத்த ட்ரெய்லர் பார்த்து, அண்ணாத்த ட்ரெய்லர் சும்மா செம்மையா இருந்துச்சு, பட்டையை அழிச்சு தலைவர் சும்மா வேற லெவலில் இருக்காரு. ஆல்ரெடி தலைவர் காலா படத்தில் கபாலி அப்படி வந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கபாலி படம் பார்த்ததுலேருந்து நான் ஃபுல்லாக ரஜினி ஃபேனாக தான் இருப்பேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அண்ணாத்தை இப்படி இருக்கு, ஒரு கருவால் எடுத்துட்டு எவ்வளோ பாருங்க. அந்த நேரத்தில் கபாலி கத்த தொண்டை எடுக்க, அண்ணாத்தே வாடா அப்படின்னு கத்த தொடிச்சிருக்கு. அப்படியே துண்டை போட்டு அப்படியே மாசம் நடந்து வரல, வேஷ்டியை கட்டி மடிச்சு வந்து அண்ணாத்தே நடந்து வந்த ஸ்டைல், அண்ணாத்தே வந்த ஸ்டைல், தலைவர் எப்ப பார்த்தாலுமே ஒரு ஜாலியான ஃபீல் தான் இருக்கும். ஸ்க்ரீன்ல பாக்கும்போது இன்னும் டிஃபரெண்டா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தியேட்டர்ல. பட் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஓடிடி எதுவும் போகாம தியேட்டர் 100% ஆடியன்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் நல்லா இருக்கு, பார்ப்போம். ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவர் நடிச்சிட்டே தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறை? அண்ணா தங்கச்சி ஸோ பார்க்கணும், பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, எல்லாருக்குமே அண்ணா தங்கச்சி பிடிக்கும். அதுவும் கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோனியாக தான் அவங்கள ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து அண்ணா தங்கச்சியாக பார்க்கறதுனால ஸோ ஏதோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார்னாலே மாஸ் தான், அதுக்கோசமே எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. இப்போ சிவா கூட ஃபஸ்ட் டைம் இது ஜாயின் பண்ணியிருக்காரு. சிவா ஃபுல்லாக கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி தான் இருப்பார். இதில் ரொம்ப நாள் கழித்து இவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கிராமத்து சாயலில் இருக்குது, வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்டார் அதேமாதிரி கெட்டப்பட பார்க்குற மாதிரி ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்தாலே அப்படியே சூப்பர் ஸ்டார்னு போட்டோன்னே தலைவர் என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும். அதே வெயிட் பண்ணுவோம், தலைவர் என்ட்ரி அப்புறம் தலைவர் என்ட்ரி அப்புறம் தலைவர் என்ட்ரி அப்புறம் ஃபஸ்ட் இன்னொன்னே வில்லன்லாம் காட்டுவாங்க. வில்லன்லாம் காட்டுவோம், ஏ இவனா அப்புறம் தலைவர் அப்புறம் வருவா அப்புறம் கேட்டுன்னு இருப்போம். தலைவர் வந்தோடனே அப்படியே எடுத்து கத்துவானுங்க, படமே பார்க்க முடியாது. நான் நாறுக்குள்ளமாக இருக்கேன், அப்படியே எக்கி 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 தான் தலைவர் என்ட்ரியே பார்ப்பேன். அதுவும் ஏன் சேர கத்துவானுங்களோ அந்த டைமில் அப்படி தான் இருக்கும் எனக்கு. ஆ, ஆல்ரெடி அவங்க நடிச்சிருக்காங்க, அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் தான் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்காங்க, ஸோ அதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அவர் ஏஜுக்கு அவர் ரெஸ்பெக்டும் அந்த மாதிரி இருக்கும். அவர் படம் எனக்கு அவ்வளோவா புரியாது, ஒரு சில படம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எந்திரன் அந்த மாதிரிலாம் நான் போனால் காலாலாம் எனக்கு சுத்தமாக புரியல. தர்பார் கூட ஓகே ஓரளவுக்கு இருந்தது. மியூசிக் பார்த்தீங்கன்னா இமான் போட்டிருக்காரு, அது தாறுமாறாக இருக்கும். ஏன்னா மூணு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, மூணுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூரிய ஆக்ட் பண்ணியிருக்காரு, யோகி பாபு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, காமெடி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்லாம் நம்ம சொல்கிறதுலாம் இல்லை, அவர் என்ட்ரியை நீங்கள் பாருங்களேன். இந்த வயசு யாராவது நடிக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்கள். உடம்பு சிறாமல் அங்கேருந்து வந்து மோடியும் அவர் எவ்வளோ பாடி கண்டிஷனை தெரிஞ்சு நடிச்சிருக்காரு, இந்த படத்தை நடிச்சிருக்காரு, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் சூப்பர் ஸ்டார் கோசமே எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதுவும் சிவா ஒன்று எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அது ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ட்ரெய்லர்லாம் இருக்குது, படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டு பேர் காம்பினேஷன் ஆக்சுவலாக ரெண்டு படத்தில் நான் வந்து ஒன்று சந்திரமுகி படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது,
அண்ட் இன்னொன்று வந்து தர்பார் படத்தில் எனக்கு அவ்வளோவா அது இதுவான மாதிரி தெரில, செட்டான மாதிரி தெரில. ஸோ அதனால் வந்து ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நல்லா இருக்கலாம் நல்லாவும் இல்லாமல் இருக்கலாம் தெரில. தீபாவளி எப்போ வரும் தான் காத்துட்ருக்கோம், ட்ரெயிலர் இன்றைக்கி தீபாவளி வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. எப்போவுமே ஃபஸ்ட் ஷோ தான் தலைவர் போனோம், ஏன்னா நானும் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் தலைவர் தான். 1 இயர் கழிச்சு வருது, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தரமெல்லாம் வயசுக்குலாம் பார்க்காது, தரமெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அவர் அப்போதுலேருந்து நடிக்கிறாரு, இப்போ இருக்கு அதே ஸ்டைலு. இந்த ஸ்டைலை பார்த்தா உங்களுக்கே தெரியுமே யாருன்னா தலைவர்ன்னுவாங்க, குழந்தை கூட கூட சொல்லும் இப்படி அப்படி முடிவு தூக்கிறது யாருன்னு கேட்ட தலைவர் தான் சொல்லும், அப்படிப்பட்ட ஒரு தலைவர். வெயிட்டிங்கே கிடையாதுங்க, வந்தால் பார்ப்பேன் அவ்வளோதான் அந்த படத்தை. எங்கள் அப்பா ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன், ஸோ அவர் பயங்கர வெயிட்டிங். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் அண்ணாத்தை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கர வெயிட்டிங்கில் இருந்தார். நான் கெஞ்சி ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டதுனால டாக்டர் படம் கூப்பிட்டு வந்துடும். எத்தனை நாள் கெஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாலேருந்தே கெஞ்சிட்டு இருந்தேன் நான். பாட்டு வரைக்கும் எனக்கு புரிஞ்சது ஒரு அண்ணா தங்கச்சி, அது கீர்த்தி சுரேஷ் தானே ஃபஸ்ட்டில் வராங்க, அவங்க அண்ணா தங்கச்சி, அதுதான் அது ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ஹீரோயினை பற்றி தெரில, அவங்க அதை டீசரில் அவ்வளோ இதுவோ போடல, அண்ணா தங்கச்சியை பற்றி தானே போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோ அண்ட் சிஸ் இதுதான் அப்படின்னு தோணுது. ப்ரோ சூப்பர் ஸ்டார் ஏடி சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் தெரியாமல் ப்ரோ காம எப்படி இருக்குன்னு தர்பாரில் பார்த்தேன், அந்த காமும் பயங்கரம். அது வந்து அவர் லவ் அந்த லவ் ஒரு பயங்கரமாக இருக்குது, இந்த லவ் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. இல்லை தங்கச்சி சென்டிமெண்ட்டாக வருது, அது கீர்த்திரே சார் நடிச்சிருக்காங்க. இல்லை காமெடியாக ரெண்டு பேர் சூரி சதீஷ் அண்ணா, ரெண்டு சூரிய அண்ணா சதீஷ் அண்ணா ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. இவங்க எப்படின்னு தரல, இவங்களாம் நேரெலாம் பார்த்ததே இல்லை, எப்போ ஸ்கிரீன்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்த்தா அண்ணா உங்கள் படம் சூப்பராக நடிச்சிருந்தீங்கன்னே தவிர கூட அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு எக்ஸைட்டடாக இருக்குண்ணா. ஆல்ரெடி தர்பார் பண்ணியிருக்காங்க, தர்பாருக்கு அப்புறம் இது வேறு ஜோனருங்கிறதுனால இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இமான் சார் எப்போவுமே வேறு லெவல் தானே, அவர் எப்போவுமே நல்லாயிருக்கும். படம் எப்படி இருக்கோ தெரியாது, அவர் சாங்குக்காகவே அது பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ப்ரோ இதை நீங்கள் ஃபோனில் கேட்குறதோட நேரில் போய் பாருங்கள், பிஜிஎம்லாம் கலாகட்டம். இமான் சார்னா ஐயோ, அவர்லாம் எப்பத்துலேருந்து பாட்டு போடுறாரு, அவர் பாட்டெலாம் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். இப்போ யூடியூப்பில் நோண்டி பார்த்தா கூட இமான் சார் லிஸ்ட்டில் பார்த்தா அதிகமாக ஒரு 35-40 பாட்டுக்கிட்ட நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். எப்போ போர் அடிக்குதோ எப்போ ஃபீலிங் ஆகுதோ அந்த பாட்டு தான் பார்த்துட்ருப்பேன். அந்தமாரி பாட்டெலாம் இமான் சார்லாம் அப்படி போட்டிருக்காரு. இந்த மெலடி சாங்கு என்ட்ரி மாஸ் சீனு இதுக்கெலாம் வெயிட் பண்ணுறேன். சூப்பர் ஸ்டார் அவர், இவங்க லேடி சூப்பர் ஸ்டாரு. இப்போ சூப்பர் ஸ்டார் மென்ஷன் பண்ண லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணுவாங்களா அது ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி தர்பாரில் மென்ஷன் பண்ணல, இதில் மென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஹீரோவில் பார்த்தா இவங்க டாப்பு, ஹீரோவில் பார்த்தா இவர் டாப்பு, ரெண்டு பேரும் ஒன்றா ஜாயின் ஆயிருக்காங்க. மறுபடியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இமான் ரஜினி சார் கூட. சிங்கிள் ட்ராக் அது டிஃப்ரெண்டாக இருந்தது, பட் வாசாமிங்க லாஸ்ட்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணுது, அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு மாதிரி இருந்தது. அது கூஸ் பம்ஸாக இருக்குது ஒவ்வொரு இந்த வாசாமி இதுலலாம் பிஜிஎம் வேறு லெவலாக இருக்குது. படம் ஃபுல்லாக நல்லா தாறுமாறாக இருக்கும். இமான் எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும், அதுவும் வில்லேஜ் பேஸ்டுனா மியூசிக்கே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டே பாட்டெலாம் கேட்டேன் சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதான் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? ஓப்பனாக சொல்லிட்டோமா, அவ்வளோலாம் பெருசாலாம் வெயிட் பண்ணல ப்ரோ, அவ்வளோ ஃபேனெல்லாம் கிடையாது. நான் போனால் பார்க்கணும் அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் கோஸ்மே பார்க்கணும் போல இருக்குது, எமோஷனல் இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டு. ஏன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாசாகவே பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனலாக நடிச்சிருந்தாரா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாஸ் சொல்லவே தரல, எல்லா படத்துலையும் மாஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேஷனில் எமோஷனலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு போய் ஆகணும் தலை, நான் போய் ஆகணும், வெறித்தனமாக இருக்கு ப்ரோ, நான் போய் ஆகணும். மனசு சின்ன குழந்தை தலைவா, வயசாக அவருக்கு ஆயிடுச்சு, மனசு சின்ன குழந்தை தான், இன்னும் அந்த ஃபைட் சின்னலாம் அப்படியே தான் இருக்குது. திரும்பி பாருங்கள், அப்படியே வந்துகிட்டே தான் இருப்பேன், நிறைய படம் போயிட்டே தான் இருக்கும். தலைவா 100 வரைக்கும் படம் போயிட்டே தான் இருக்கும், ஆனால் பார்த்துட்டே இருங்களேன்.